மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கும் இந்த புத்தாண்டு 2019 உங்களுக்கு ராசியின் 8 இடத்தில் குரு பகவான் இருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் நிறைய தடைகளை ஏற்படுத்துவார். அதாவது நீங்கள் நம்பி செய்யும் காரியங்களில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் தடைகளை ஏற்படுத்துவார். அவர் 12 அதிபதியாகவும் ஆவதால் உங்களை அடிக்கடி மருத்துவமனைக்கு அனுப்பி அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்துவார். குரு பகவான் உங்கள் 2 இடத்தை பார்ப்பதால் உங்கள் மனைவி குழந்தைகள் உங்கள் மீது பாசமாக இருப்பார்கள். உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தனம் வரும். அதே சமயம் அதிக செலவுகளையும் அவர் ஏற்படுத்துவார். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மனைவி குழந்தைகள் உங்கள் மீது அதிக பாசமாக இருப்பார்கள். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு நிறைந்ததாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். உங்கள் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு கட்டும் யோகத்தை தருவார். உங்களுடைய புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் தருவார். உங்கள் தாயாரினுடைய உடல்நலம் நன்றாக இருக்கும். அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கும் விதமாக உங்களுக்கு செலவுகளை தருவார். வண்டி வாகனங்களை புதிதாக வாங்குவதாகவோ அல்லது புதுப்பிக்கும் விதமாகவோ உங்களுக்கு செலவுகளை தருவார். உங்கள் தாயாரினுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். உங்களுடைய 5 பாவத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் மார்ச் மாதத்தில் ராகு மிதுனத்திற்கு வருவதாலும் வெளிநாடு சுற்றுலா செல்ல நினைத்திருப்பவர்கள் இந்த காலத்தில் வெளிநாடு போய் வரலாம். படிப்பிற்காக காத்திருப்பவர்கள் வெளிநாடுக்கு படிக்க செல்லலாம். சனி பகவான் 9 இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அவரால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது ஏதாவது தடையை ஏற்படுத்துவார். ராகுவும் சனியும் 7 பார்வையாக பார்த்து கொள்வதால் உங்கள் இளைய சகோதரத்தினுடைய உறவு பாதிக்கப்படலாம். தந்தையினிடமும் சிறிது மனத்தாங்கல் ஏற்படலாம். இவர்களிடம் நீங்கள் பேசும்போது அதிக கவனம் தேவை. உங்களுடைய ஜாதகத்தின் தசாபுக்திகள் நற்பலனை கொடுக்கும் நிலையில் இருந்தால் இந்த கோச்சாரம் உங்களை அதிக அளவு பாதிக்காது. சனி பிரீத்தி செய்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம்.